இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்வீட் குலக்கட்டை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி அதாவது இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மண்ட வெள்ளத்தை துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் ஒரு சின்ன மூடி தேங்காயும் நல்லா துருவி எடுத்து அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த தேங்காயை நல்லா வறுத்தெடுத்து தனியாக ஒரு தரத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை ஊற்றி அது கூடவே துருவி வச்சுருக்கிற வெள்ளம் வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை பொடி உப்பும் போட்டு மாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மாவு நல்லா கொலக்கட்டை பிடிக்கிற பதம் வரும்போது இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுருங்க அந்த இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் விட்டுட்டிங்கன்னா கொலக்கட்டை நல்லா மனமாகவும் இருக்கும் கையில் நம்ம பிடிக்கும்போது ஒட்டாமையும் வரும் அது மாதிரி கொளக்கட்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான ஸ்வீட் கொலக்கட்டை என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சஞ்சீ மாஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க அது கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்